ஒரு தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இருந்தன. அந்த காய்கறிகளுக்கெல்லாம் தலைவனாய் பூசணிக்காய் இருந்தது. ஒரு நாள் அந்த பூசணிக்காய் எல்லா காய்கறிகளையும் அழைத்து கூட்டம் கூட்டியது. அந்த கூட்டத்தில் பூசணிக்காய் சொன்னது, இங்க பாருங்க நம்முடைய காய்கறி நண்பர்களே, இனிமே இந்த தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும். பழங்களுக்கு இங்க இடம் இல்லை. காய்கறிகளுக்கு மட்டும்தான் இந்த தோட்டம் சொந்தம். அதனால பல வகையை சேர்ந்தவங்க அங்க இருந்தா உடனே இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தக்காளிய கூப்பிட்டு பூசணிக்காய் சொன்னுச்சு, இங்க பாரு தக்காளி பழமே, நீ ஒரு பல வகையை சேர்ந்தவன், அதனால உனக்கு இங்க இனிமே இடம் இல்லை. நீ இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட தக்காளி பழம் ரொம்ப வருத்தத்தோட, நீ பல வகையை சேர்ந்தவை, அதனால உனக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு பூசணிக்கா தக்காளிய தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. வெளியே வந்த தக்காளி பழங்களோட ராஜாவாகிய மாம்பழத்துக்கிட்ட வந்து சொன்னுச்சு, மாம்பழமே, நான் உங்க பழத்தோட்டத்துல சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மாம்பழம் சொன்னுச்சு, இத்தனை நாள் நீ காய்கறி கூட்டத்துல தானே இருந்த, என்ன திடீர்னு பல கூட்டத்தில் வந்து சேர்றேங்கிற, அப்படியெல்லாம் உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ வந்த வழியை பார்த்து திரும்பி போ அப்படின்னு தக்காளியை போ சொல்லிடுச்சு. சோகத்தோடு நடந்து வந்த தக்காளி வழியில் வெங்காயத்தை பார்த்துச்சு. என்ன தக்காளி பழமே, அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு வெங்காயம் கேட்டுச்சு. அதுக்கு தக்காளி சொல்லுச்சு, ஆமாம், என்னை காய்கறி தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கு இப்போது தங்க இடமில்லை, எங்கு செல்வதென்று தெரியவில்லை. பழத்தோட்டத்திலும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். இனிமே நான் எங்கு போவது அப்படின்னு வருத்தத்தோட சொன்னுச்சு. அதுக்கு வெங்காயம் சொன்னுச்சு, நண்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, எதுக்காக நீ வருத்தப்படுற, என் வீட்டில் வந்து தங்கிக்கோ. நானும் குச்சியேசு மட்டும்தான் அங்கே இருக்கோம், நீயே எங்க கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி தக்காளிய வெங்காயம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க தக்காளி, வெங்காயம், ஐஸ் குச்சி மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் தக்காளி சொன்னுச்சு, நண்பா, இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, வாங்க வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கு வெங்காயம், வேண்டாம் நண்பா, வெளியே நிறைய ஆபத்துக்கள் இருக்கக்கூடும், அதனால நம்ம வெளியில் செல்ல வேணாம் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனால் தக்காளியும் ஐஸ் குச்சியும் வெளியே போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால வெங்காயமும் கூட போச்சு. அப்படி ஒரு நாள் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மூணு பேரும் விளையாடலான்னு வெளியே போனாங்க. வெப்பம் அதிகமாக இருந்த காரணத்தினால ஐஸ் குச்சி உருக ஆரம்பிச்சிச்சு. தான் உருகுறத தன் நண்பர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ் குச்சி முழுசா கரைஞ்சு போச்சு. தன் நண்பனான ஐஸ் குச்சி கரைஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்பட்ட தக்காளியும் வெங்காயமும்,
அழுதுகிட்டே வீட்டுக்கு போகலான்னு ரோட்டு ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டில் போன ஒரு காரு வேகமாக வந்து தக்காளியை நசுக்கிருச்சு. தக்காளியும் இறந்துருச்சு. இப்போ வெங்காயம் தன் உயிர் நண்பர்கள் ரெண்டு பேரும் இறந்ததை நினச்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. என் நண்பர்களுக்காக நான் அழுதேன், இப்போ நான் இறந்தேன்னா எனக்காக யார் அழுவா அப்படின்னு வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, வெங்காயமே நீ கவலைப்படாத, நீ இறக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இப்போ எனக்கு நண்பர்களும் சொல்லிக்க யாருமே இல்லை, நான் இப்போ ரொம்ப தனியால் இருக்கேன். அதுக்கு என்ன செய்யறது, என் நண்பர்கள் எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா என்ன அப்படின்னு வெங்காயம் புலம்புச்சு. அதுக்கு கடவுள் சொன்னாரு, இனிமே நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஒரு புதிய நண்பனை நான் தரேன். இனிமே மக்கள் உன்னையும் அவனையும் சேர்த்து தான் எல்லா சமையலும் செய்வார்கள் அப்படின்னு வாரமா பச்சை மிளகாயை கொடுத்தாரு. உண்மையில் வெங்காயத்தை அறுக்கும்போது அதில் இருக்க சல்ஃபர் அமிலம் காத்தோடு வினை புரிந்து கண்ணுக்கு எரிச்சலை கொடுக்குது.